இந்த ட்ரைனிங் கூட வாங்கினா இப்படி வாட்டி எடுக்கணும் சரி அதுக்கெல்லாம் கவலைப்படாத ஏன் ஒரு வழி இருக்கு அப்படின்னு அங்க ரியானா வந்து ஒரு ரூமுக்கு எத்தனை போறா அது என்னதுரா ரூம் அப்படின்னு பார்த்தா கான்சன்ட்ரேஷன் ரூம் தான் அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையை சொல்லி நம்மளால இங்கே தீர்த்துக்க முடியும் இந்த ரூம் சும்மா அமைக்கல இந்த ரூமுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் அதனாலதான் இங்கே அமைச்சி வச்சிருக்காங்க அதனால உள்ள போ உள்ள போயிட்டு உன்னோட மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லு நெக்ஸ்ட் சீன்ல அவன் உள்ள போறானா உள்ள போனோன்னே அந்த ஆபீசரும் கேக்குறாரு ஆமா என்ன பிரச்சனை எதுக்காக இங்க வந்திருக்க உன்னோட பிரச்சனையை பத்தி சொல்லு அத பத்தி தாங்க சொல்லான்னு வந்திருக்கேன் என்ன பிரச்சனைன்னா இந்த மாதிரி என்ன ஸ்டார்டிங்ல இருந்தே புல்லிங் பண்றாங்க அந்த இன்ஸ்ட்ரக்டர் அவன் வந்து என்ன ரொம்ப டார்கெட் பண்ணி தொலை பண்றான் அதுக்கும் மேல அங்க இருக்கு எல்லாருமே என்ன கலாய்க்கிறாங்க கே நீ வந்து என்ன பண்ணிருக்க வந்த முக்கியமான விஷயத்த சொல்லு அந்த காசு அப்படிங்கிற விஷயம் ஒன்னொரு ஒரு விஷயமா இருக்கு அது என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்றேன் அது என்ன விஷயம்னா சில பல ஆளுங்க இருக்காங்க அவங்க வந்து என் கிட்ட காசெல்லாம் சார்ஜ் பண்றாங்க இருக்கேன் அதாவது நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் தரேன் அப்படி இப்படின்னு என்ன பயமுத்தி எனக்கு நல்லாவே புரியுது உன்னோட சுச்சுவேஷன் எப்படி போதுன்னு ஓ அப்பனா உங்களுக்கு புரியுதா சரி நான் சொல்ல வருது கேளு எவ்வளவு விஷயம் இருந்தோ அப்ப எதுக்கு நீ ஜாயின் பண்ண அதுக்கும் மேல உனக்கு எந்த விதமான பேசிக் ஸ்கில்லும் இல்ல உன்னை யாரு ஜாயின் பண்ண சொன்னா டெஸ்ட்லாம் வந்து என்ன ஜாயின் பண்ண சொன்னாரு அதுக்கு நான் ஜாயின் பண்ண வேற என்ன பண்ண முடியும் உன்னால மறுக்கவும் முடியும் இருந்தாலும் எதுக்கு நீ மறுக்கல அதுக்கு வந்து வேற ரீசன் இருக்கு அது வந்து என்னால சொல்ல முடியாது சரி ஏதோ ஒண்ணுப்பா நீ வெளியில போ அடுத்தது யாரு இதுக்கப்புறம் அவன் வெளியில புலம்பின்னு இருக்கான் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல இவன் வந்து எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றான்னு இவன் வந்து அப்படி சொல்லக்கூடாதுப்பா இந்த மாதிரி ஆபீசர்ஸே இப்படிதான் அதனால நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது இப்படி இவங்களும் பேசி நிற்பாங்களா அங்க பாத்து கேத்தி வரா ஆமா நீ வந்து நல்லா தானே இருக்க உனக்கு வேற அதனால தான் கவலைப்பட்டு உன்னை தேடி வந்தேன் அது சரி நீ இங்க இருக்க அப்பனா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்ன பிரச்சனை இருக்கவங்க தான் இங்க வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க உடனே நம்மளால ரியோனாவை பாக்குறான் ஆனா நீ கவலைப்படக்கூடாது பிரச்சனை இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவேன் என்னோட லாக்கெட் இத வச்சு நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவேன் ப்ரே பண்றது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனால எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் அவன் வெளியில வரும்போதும் அதே விஷயத்தை தான் யோசனை இருக்கான் அதாவது அந்த பொண்ணு ஓகே பிரே எல்லாம் பண்றா ஆனா இது ஒரு ஆர்பிஜி கேம் தான் இதுல வந்து இன்னத்த பாசிட்டிவிட்டி கிடைக்குமோ எனக்கு சத்தியமா புரியல நீ அப்படி சொல்ல கூடாது அதனால லக்கு மாறலாம் நிறைய விஷயம் இருக்கு அதனால நீ சர்ச்சுக்கு போறதும் நல்லதுதான் இதனாலயே வேற வழி இல்லாம அவன் சர்ச்சுக்கும் போறானா அந்த சிஸ்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான் அந்த சிஸ்டரும் சொல்லுது ஆ எனக்கு வந்து நல்லாவே தெரியுது ஓ மேல அந்த கருப்பு நிழல் அது வந்து நல்லாவே உன்னோட க்ளௌத்ஸ மறைக்குது அதனால நீ கவலைப்படாத ஹோலி வாட்டர் இருக்கு அதை ஒண்டி தூவி விட்டேன்னா அவ்வளவுதான் நீ வந்து அப்படியே கிளீன் ஆயிடுவே அப்படியே ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவ ஓ அப்படியா அப்பனா எத்துனுவாங்க அவனும் கண்ண மூடினு இருக்கானா அவங்க பார்த்தா ஒரு பக்கெட் நிறைய ஏதோ ஒரு ஹோலி வாட்டர் எத்தனும் வராங்க அதை அப்படியே நம்ம ஹீரோ மேலேயே ஊத்திடுறாங்களா ஒரு மாதிரி நஞ்சு போயிடுறான் இதுதான் அந்த ஹோலி வாட்டரா இது எப்படி ஃபீல் ஆகுது ஏதோ உங்க லாண்ட்ரில என்ன க்ளீன் பண்ண மாதிரி இருக்கு என்ன ஹீரோ இப்ப வந்து எப்படி ஃபீல் ஆகுது உன்னோட பாசிட்டிவிட்டி நல்லாவே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கும் மேல உன்னோட பாடி மனசு எல்லாமே இனிமே சுத்தமா இருக்கும் சுத்தமா தான் இருக்கு இங்க வந்ததுக்கு எனக்கு கோல்டு தான் மிச்சம் நீ அப்படி சொல்லக்கூடாதுப்பா இந்த மாதிரி உள்ள வந்து உனக்கு பாசிட்டிவிட்டி கிடைச்சிருக்கலாம் அதுக்கும் மேல யாருக்கு தெரியும் நெக்ஸ்ட் நாள் நீ வேற லெவல் பண்ணலாம் சோ அதனால நீ வந்து நம்பிக்கை இழக்காத நான் அதுக்குள்ளேயே அவன் தும்ப ஆரம்பிக்கிறான் ஹேய் நீ வந்து தும்பாத கைய வச்சு தும்பு என்ன மன்னிச்சிருப்பா ஏதோ அவசரத்துல நான் தும்பிட்டேன் இதுக்கப்புறம் அந்த நாலாவது நாள் வந்து அங்க பிராக்டிக்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ பிராக்டிக்ஸ் பண்றான் இருந்தாலும் அவன் அடி தான் மிச்சமா இருக்கு நீ வந்து ஒரு லூச தண்டா நீ என்ன பண்ணு அந்த ட்ரில் பண்ற ஸ்விங் அது ஏனி கத்துனரு அதுவே உனக்கு போதுமானது ஃபர்ஸ்ட் அதை மாஸ்டர் பண்ணு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கலாஷ்ட அங்க ஆமசம் போயிடறாரு எனக்கு வந்து இன்னைக்கு ஒண்ணுமே பாசிட்டிவிட்டி கிடைக்கல அதுக்கும் மேல இன்னைக்கு அடி தான் மிச்சம் அந்த அடியில எனக்கு ரொம்ப வலிக்குது அங்க அவங்க ரெண்டு ரெண்டு பேருமே வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏய் உனக்கு தெரியுதா நீ வந்து எவ்ளோ வீக்கா இருக்கேன்னு நான் சொன்னதுதான் அதாவது உன்கிட்ட காசு இருந்தா அதை வேணா கொடு அதாவது டெப்தான் எங்களுக்கு பே பண்ண ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்பனா வேற வழியில எங்க கூட சண்டை போடு ஆமாண்டா ஹீரோ உன்னால சண்டை போட முடியும் அந்த தடிமாடி கிட்ட உன்னால சண்டை போட முடியாது ஆனா இந்த ஒல்லி கூச்சம் கூட உன்னால சண்டை போட முடியும் இவன் பாக்கதா ஒரு மாதிரி இருப்பான் ஆனா உண்மையிலேயே இவன் ஒரு பயந்தாங்களே நினைக்கிறேன் இவன் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு சரி ட்ரை பண்ணி தான் பாக்கலாம் ஏய் பாரா அவன் எழுத நிக்கிறான் அவ்வளவுதான் சண்டையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அங்க அவங்களும் சண்டை போடுறாங்களா பாலு ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான் ஆளு அப்படியே வந்துடுறான் என்ன மனிச்சர் பா என்னால முடியல நான் வந்து சலண்டர் ஆகுறேன் இல்ல இல்ல நான் வந்து இன்னமும் முடிக்கலையே அங்க ஹீரோவிய அவன் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான் ஏய் நம்ம வந்து என்ன பண்றது அவங்கள நம்ம ஹெல்ப் பண்றதா அங்க அதுக்குள்ள கேத்தி அந்த ஆமஸ் அவனை வந்து கூட்டுனுறான் அங்க பாருங்க அவங்க வந்து சண்டை போட்டுனு இருக்காங்க உடனே இத பார்த்தோன்னே பாலுவும் கிரனேடாவும் நித்திடுறாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க நினைக்கிற இது மாதிரி ஒன்றும் இல்லை இந்த வீக்கான இந்த பையனுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துனுத்தோம் அவ்வளோதான் ஓ ட்ரைனிங்கா பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு அவர் வந்து போயிடுறாரு ஆமா சார் உங்களுக்கு தெரியலையா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்த தெரியல ட்ரைனிங் தானே கொடுத்துன்னு இருக்காங்க அங்கே ஹீரோவோட நம்பிக்கை இன்னமும் குறைய ஆரம்பிக்குது என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடும் போல என்ன அறியலைன்னா வாழ்க்கையிலேயும் இதே தான் இங்கேயும் இதே தான் நீ வந்து உன்னோட நம்பிக்கையை இழக்கக்கூடாது இதுதான் உன்னோட ஆரம்பம் நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ வந்து முன்னேறணும் இப்படியே சொல்லி என்னை வெறுப்பேத்தினுரு உனக்கு வேற வேலையே இல்லையா உங்க ஹீரோ ஏதோ தனியா கத்துற மாதிரி இருக்குமா இத பார்த்து அவங்க ஒரு மாதிரி போஞ்சிக்கிறாங்க இவனுக்குள்ள யாரோ ஒருத்தங்க பூந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் பாரு பைத்தியம் பூச்ச மாதிரி கத்தின்னு இருக்கான் அதுக்கும் மேல கேத்தி உங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் ஓடி நிற்க ரீசெண்டா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டி பேசி நிற்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஓ அப்படியா அப்பனா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டை தான் நான் கொடுக்கணும் போல சரி சொல்லு கேத்தி நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸா இல்ல இல்லையா இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவன் யாருன்னு எனக்கு தெரியாது ஏய் பாத்தியாடா இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சனே இவனை நம்பி நின்றா அந்த பொண்ணு அதுவும் கை வெட்டிச்சு பாத்தல பொண்ணுங்களை நம்மனாலே இப்படிதான் நடக்கும் அங்க இதனால ரியனாவும் அவங்களும் பயங்கரமா சீச்சுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் பாலம் கிரனேடாவும் அவங்கள இருந்து போயிடறாங்களா அங்க ஹீரோட நிலைமை தான் இன்னமும் மோசமாவுது அவன் சுத்தமா மனசு உடஞ்சு போயிடறான் ஹேய் ஹேய் நீ வந்து மனசோடைய கூடாது ஏன்னா இதெல்லாம் கேமோட ஒரு பாட்டு தான் நீ என்ன சொல்ற எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்தா சிச்சு அவங்க கூட நான் பார்த்தேன் அப்படி இது வந்து கஷ்டமான விஷயம் தான் கேம்ல உனக்கு நிறைய விஷயம் இதுவா இருக்கு அதுவும் கைவிட்டுச்சு அதுக்கும் மேல உன்னை எல்லாருமே போலிங் பண்றாங்க அது வந்து உன்னை எப்படி குத்துதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா இது வேறமா ஒரு கேம் தான் உன்னோட ரியல் லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்கல அதுக்கு நீ சந்தோஷப்படணும் சரி ஏதோ ஒன்னு இன்னமும் ஒரே ஒரு நாள் தான் அத ஒடி தாங்கிக்கோ அதுக்குள்ள என்னோட பவரை நீ பாப்ப உன்னால என்ன பண்ண முடியும் உனக்கு எந்த விதமான பவரும் இல்ல அப்படி எல்லாம் நீ சொல்ல கூடாது நீ வந்து என்னோட பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது இதுக்கப்புறம் அவனோட ரூம்ல அவன் ஏதோ ஒன் தேடி நிற்பானா அங்க கிரனேடா பயங்கரமா கத்தி நிற்கான் ஆமா என்னோட பூத்ஸ் வந்து எங்க போச்சு யாரு தூக்குனா எந்த பைத்தியக்காரன் எடுத்தான் அவன் உடைய கையில மாட்டானா அவ்வளவுதான் ஒரு மாதிரி காலி ஆக்கிடுவேன் வந்து கவலைப்படாதடா நான் வந்து உனக்காக தேடி கண்டுபிடிக்கிறேன் ட்ரைனிங் முடிச்சதுக்கு உனக்கு அது கிடைக்கும் இப்படி இவங்களும் பேசி நிற்பாங்க

பின்னாடி அந்த சோல்ஜர்ஸ் சொல்றாங்க என்னது திரும்பவும் அப்படின்னு அவங்கள சிரிக்க ஆரம்பிக்கிறாங்களா நம்ம கிரனடாக்கு கோவம் வருது ஆமா உங்களுக்கு வந்து இது பனியா தெரியுதுல எவன் பண்ணாம தெரியட்டும் அதுக்கப்புறம் அவங்கள விட்டே வைக்க மாட்டேன் பாத்துக்கோங்க நீ வந்து கவலைப்படாதடா அது வந்து கூடி சீக்கிரத்துல கிடைக்கும் நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் என்னது பூட்ஸ் மாதிரி இந்த சோடம் காணாம போயிருக்கா என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் கிரனடா இவனால இந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி அப்சைட் டவுனா மாறி இருக்கு இவன் மத்தவங்கள ஒரு மாதிரி அதெல்லாம் தேட வைக்கிறான் அவங்களும் அங்க எவ்வளவோ தேடி பாக்குறாங்க அந்த சோடம் கண்ணி கெட்டின தூரம் வரைக்கும் காணவே காணும் ஒரு கட்டத்துல கிரனேடா வந்து வேற ஒரு இடத்துக்கு போனா அங்க பார்த்தா பயங்கரமா ஆளு கத்துறான் அந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே போய் பாக்குறாங்களா எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிராங்க ஏன்னா அங்க சோட கக்கா போன எத்துல சொறி வச்சிருக்காங்க அந்த சோட முடுக்க ஒரே கக்காவா இருக்கா கிரேனடா இன்னுமோ கோவமா வரான் எவன் எவன் வந்து என்னோட சோட இப்படி பண்ணா நீயா நீ தானே நீ தானே இதை பண்ண நீ வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணு நீ வந்து இதை பண்ணலனு கிரேனடா நீ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவன் வந்து பண்றதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவன் முழுக்க முழுக்க உன்னோட சோட தேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணான் தெரியுமா அப்பனா எவனா இருக்கும் ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஒரு பாட்டி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது என்னதுன்னு அவங்களும் போய் பாக்குறாங்களா அது பார்த்தா சொல்லுது இந்த மாதிரி என்னோட பேர் ஆஃப் பேண்டிஸ் அத வந்து நான் இங்க வச்சேன் அதுல ஒன்னு வந்து காணும் அதுல பூவோட சிம்பிளும் இருக்கும் அந்த பேண்டிஸ் அது வந்து எந்த கலர்ல இருக்கும்னா ஒரு ஸ்னோ எப்படி இருக்கும் பியூரா அந்த மாதிரி கலர்ல இருக்கும் அதுக்கும் மேல அது எப்படி பட்டதுன்னா ஒரு பொக்கிச மாதிரி அது எவனோ ஒருத்த தூக்கிட்டான் ஆமா இங்க இன்னதான் போயின்னு இருக்கு இப்ப பேண்டிஸ் எவன் தூக்குனா பேண்டிஸ் தேட யாருறாங்க ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஒரு சோல்ஜரும் சொல்றான் பேண்டிஸ் தானே அதுவா பாரு அதுவும் கிரனேடாவோட பேக்ல சொறி வச்சிருக்காங்க ஆமா இவனோட டெஃபல் பேக்ல இந்த பேண்டி சின்ன பந்து ஆமா இதுதான் என்னோட பொக்கிஷத்தை இங்க தான் வச்சிருக்காங்க கண்டிப்பா இவன் தான் தூக்கி தூக்கிருப்பான்னு நினைக்கிறேன் கிளவி உன்னோட பேண்டிஸ தூக்கி நான் என்ன பண்ண போறேன் எனக்கு அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல புரியுதா நீ இன்னும் இப்படி சொல்ற ஒரு வயசானவங்களோட ஃபீலிங்ஸ இப்படிதான் நீ பண்ணுவியா எனக்கு நின்றது இது ஒனே ஒண்ணுதான் இந்த பொக்கிஷத்தை நீ வந்து இந்த நிலைமைக்கு மாத்திட்ட இப்ப நான் என்ன பண்றது என்னோட பொக்கிஷத்தை நீ இப்படி ஆக்கிட்ட அப்படின்னு அதை கடிச்சு வாங்கினே அழுதுன்னு இருக்கு ஏய் கிரனேடா போதும் போதும் நீ வந்து ரொம்ப ஓவரா போயிட்ட இப்ப ஒரு ஓல்டு உமனை அழு வச்சிட்ட நீ உமனை தான் ட்ரீட் பண்ணுவனா நீ இதை எல்லாத்தையும் பண்ணிருப்பாத்தோம் அதுக்கும் மேல உனக்கு அசிங்கமா இல்ல பேண்டிஸ் எல்லாத்தையும் தூக்குற உனக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையாடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு வெளில போய் சொல்றாது அதுக்கும் மேல உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு சிட்டி கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க டீம் ஒர்க் பண்ணுவாங்க ஆனா நீ அந்த மாதிரி எதையும் பண்ணல உன் கூட ஒர்க் பண்ணணும்னு எந்த விதமான அவசியம் இல்ல அதுக்கும் மேல உன்னோட மூஞ்ச பாத்தியா மூஞ்சி காப்ளினோட ஃபேஸ் மாதிரி இருக்கு

லீவ் பண்றானா ஏன்னா அவனை எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்களா அதுக்கும் மேல விதவிதமா பேசினால அவன் இந்த கேம்பை விட்டு போறானா ஆனா ஏதோ ஒன்னு அவனை தாண்டி நீங்க எல்லாருமே வேஸ்ட் தான் ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ஆனா அதுக்குள்ளேயே டெஸ்ட்லாம் அவன் நடுவுல வராது நான் வந்து உங்களை இன்ட்ராக்ட் பண்றேன்னு நீங்க வந்து கோச்சிக்காதீங்க இருந்தாலும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும் இந்த லெட்ரு இதுல என்ன போட்டுருக்குன்னா அதாவது கிரனேடாவ நீங்க தான் ஒரு மாதிரி தொல்லை பண்ணிருக்கீங்க இந்த பூச்சியும் சுவாடையும் நீங்க தான் அந்த எத்துல வச்சிருக்கீங்க பேண்டிசியும் அந்த பேக்ல சுருனதும் நீங்க தானே எழுதிருக்கு அதுக்கும் மேல இது எழுதுனது வேற யாரும் இல்ல நம்ம பாலு தான் என்ன சொல்ற பாலு அங்க பாலுக்கு ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்து எதுக்குடா இப்படி பண்ண நீ வந்து என்ன வேணும்ட்டே வெறுப்பேத்தணும் தானே இப்படி பண்ணிருக்க இல்ல இல்ல நான் வந்து அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல ஆனா அதுக்குள்ளேயே டெஸ்ட் எல்லாம் நடுவ வராரு நீ எதுக்கு பண்ணனு எனக்கு நல்லாவே தெரியுதாம ஏன்னா ஆல்ரெடி கிரனேடா உன்ன தோக்கடிச்சிட்டான் எல்லாரும் முன்னாடியும் அந்த வெறுப்பெல்லாம் மனசுல வச்சு தானே நீ இதெல்லாம் பண்ணிருக்க சரிங்க காய்ஸ் எல்லாருமே சொல்லுங்க இவர் வந்து உங்களோட டீச்சிங் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கணுமா இருக்கக்கூடாதா அங்க எல்லாரோட மூஞ்சும் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது இவெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா அதுக்குள்ள கேத்தி நடுல வந்து சொல்றா ஆமா அது வந்து உண்மைதான் இவன் கொடூரமானவன் ஏன்னா ஹீரோவை அவங்க ரெண்டு பேருமே புலிங் பண்ணிருந்தாங்களா நான் வந்து சொன்ன இருந்தாலும் இவரை கண்டுக்கவே இல்ல நீ வந்து என்ன சொல்ற கேத்தி நான் வந்து எல்லாரையுமே அதே மாதிரி ட்ரீட் பண்றேன் இல்ல அவரு சொல்றது மிக பெரிய பொய் ஏன்னா அவரு எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது இல்ல அதுக்கும் மேல அவர் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஹாரிபிளா தான் ட்ரீட் பண்றாரு நீங்க வந்து என்ன சொல்றீங்க நான் வந்து உங்களுக்கு அப்படியே ட்ரீட்

சோல்ஜர்ஸ் நான் வந்து என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு ஃபிட் ஆகும் இல்ல அதுக்கும் மேல இவர் வந்து இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டாரு அதனால நாளைல இருந்து ஒரு புது இன்ஸ்ட்ரக்டரா நீங்க பாப்பீங்க ஆனா கத்துறாரு கத்துறாரு இருந்தாலும் அவரை கண்டுக்காம டெஸ்ட்ல போயிறாரு இந்த சைடு கேத்திய மன்னிப்பு கேட்கறேன் என்ன ஹீரோ நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா உனக்கு டெரிஃபைங் ஆன ஒரு விஷயத்த அங்க மொத்தவங்களும் மன்னிப்பு கேக்குறாங்க ஆமாடா இது வரைக்கும் என்னால கண்டுக்க முடியல ஒண்ணு ஆனா இனிமேலும் நம்ம வந்து டீமா இருக்கலாம் அதாவது டீமா வேலை செய்யலாம் இது கேக்குற ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷம்ல ஹீரோவோ உன்னோட ரூமுக்கு நான் அப்படியே பயங்கரமா சிரிக்கிறா பார்த்தல என்னோட பவர் அதாவது ஃபேரியோட பவரை எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது எனக்கு அப்பயே தோணுச்சு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு வந்தது அதாவது இதுக்கு பின்னாடி நீ தான் இருப்பேன்னு ஆனா அதுக்குன்னு நீ இப்படி பண்ணுன்னு நான் நினச்சி பார்க்கல ஏய் நீ வந்து என்ன சொல்ற அவங்க வந்து உன்னை என்னென்ன பண்ணாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன ஆனா அதுக்குன்னு நீ இப்படியா பண்ணும் உன்னை பார்த்தா ஒரு சைக்கோ மாதிரி இருக்கு நீ வந்து கவலைப்படாத கிரனேடாக்கு நம்ம வந்து அந்த பாடத்தை சொல்லி தந்துட்டோம் நம்ம அந்த பாலும் இருக்கான் அவனுக்கும் நம்ம அதே மாதிரி பண்ணிடலாமா இல்ல இல்ல நீ வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது நீ எதுக்கு எவ்வளவு சைக்க பேத்தா இருக்க சரி சரி நீ வந்து நாளைக்கான விஷயத்துல கவனத்தை செலுத்து என்ன நாளைக்கு அந்த காப்ளின் சீஜ் வர போது நீ என்ன பண்ண போற நீ என்ன டிசைட் பண்ணிருக்க அதாவது குட் பண்ணலாமா இல்ல நீ இருக்கலாமான்னு டிசைட் பண்ணிருக்கியா எனக்கு வந்து தெரியல ஏன்னா நான் இன்னுமோ ப்ரிப்பேர் ஆகல அதுக்கு எல்லாமே ஆனா நான் எவ்வளவு நாள் வந்து சர்வே பண்ணிருக்கேன் அதனால கண்டிப்பா நான் போவேன் பரவாயில்ல உன்னோட ஸ்ட்ரென்த் பேசுதா இல்ல வீக்னஸ் பேசுதான்னா எனக்கு சரியா தெரியல ஆனா உன்னோட ஆட்டிடியூடு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எதுக்கு நீ இப்படி சொல்லி என்ன ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு எனக்கு சரியா தெரியல நினைக்கிறேன் சரி ஹீரோ இப்ப அந்த நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த விஷயத்தை சொல்றதுக்கு நான் வந்து உன் கூட ரியலாவே இருக்கிறேன் ஏன்னா நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் நான் எதுக்கு உன் கூட எவ்வளவு லாங்கா ஸ்டிக் ஆயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் அது என்ன விஷயம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும் ஏன்னா இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் காப்ளினோட சிஜி வருது அதுக்கும் மேல நம்ம ஹீரோவோட பவரை தான் காட்ட போறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எபிசோட் எப்படின்னு சொன்ன கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோவை வேற இங்கே நானும் இந்த வீடியோவை வேற இங்கே நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா